பெற்ற மாணவர்களை நாடு முழுவதும் உருவாக்கிய யுஐடிஎம் பல்கலைக்கழகத்தின் முயற்சியை கண்டு தாம் பெருமைப்படுவதாகவும், இது நாட்டின் வளர்ச்சிக்கு சமூக பொறியியல் துறையில் முக்கிய பங்களிப்பாகும் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டியுள்ளார். மாணவர்களிடையே ஆங்கில புலமையை வலுப்படுத்துவது உட்பட கல்வி அமைச்சு அதன் கொள்கைகளை அடுத்த ஆண்டில் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்டினா சீடேக் தெரிவித்துள்ளார். வீடு வாங்கியோர் அதனை மறுசீரமைப்பதற்கான சேவையை வழங்குவதாக சமூக வலைதளத்தில் வெளியான பொய்த் தகவலை நம்பி இதுவரை 40 பேர் தங்களது பணத்தை பறிகொடுத்துள்ளதாக செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் தெரிவித்தார். சிறுவன் ஜெயின் ராயின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரின் கைரேகைகள் டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் காவல்துறை தலைவர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். ஜெயின் ராயனின் மரணம் தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்க டாமாய் இடாமான் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு வீடாக சோதனை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நேற்றிரவு தொடங்கி பரவலாக கனமழை பெய்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் கேள்விகளை எழுப்ப லஞ்சம் பெற்றார் என்று குற்றம் சுமத்தி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தொடர்ந்து ஆளும் பாஜகவை எதிர்த்து கேள்வி எழுப்பி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையில் உயர் பொறுப்பு வகித்த 8 முன்னாள் அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றத்திற்காக கத்தார் அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அந்த 8 குற்றவாளிகளை இந்திய தூதரக அதிகாரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சுற்றுப்புறத்துக்கு உகந்த நடைமுறைகளுக்கு இப்போதே மாறும்படி வர்த்தகர்களையும் வாடிக்கையாளர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம். அதை தள்ளி போடுவது எதிர்காலத்தில் கூடுதல் செலவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஆகப்பெரிய நிறுவன குழுமமான டாடா ஐபோன் பாகங்களை ஒருங்கிணைப்பதற்கான புதிய ஆலை ஒன்றை கட்டவிருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள ஒசூர் நகரில் அது அமைக்கப்படவிருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புக்கேஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்தில் திரங்கானோ எஃப்சி அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நடப்பு வெற்றியாளரான ஜேடிடி மலேசிய கிண்ணத்தை தற்காத்துக் கொண்டது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.